எல்லோருக்கும் வணக்கம். நம்ம பாவேந்தர் பாரதிதாசன் எழுதிய பாண்டியன் பரிசு அப்படிங்கிற கதையை கேட்டுட்டு இருக்கோம். இது வரைக்கும் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, வந்து வேல நாடு கதிரை நாடு இது ரெண்டு நாடும் வந்து போர் போரிட்டு இருக்காங்க. அப்போ வேல நாட்டினுடைய மன்னனும் கதிரை நாட்டுடைய மன்னனும் வந்து வேல கதிரை நாட்டினுடைய கோட்டைக்குள்ள வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த போர் ஆரம்பிக்கும் போது அந்த செய்தி வந்ததை கேட்ட அரசி கண்ணுக்கினியால் என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் வந்து வெளியில போய் என்னோட அண்ணனை நான் கண்டுபிடிச்சு, ஏன்னா அவன் வந்து வேலநாட்டு படையோட தளபதி, அவனை நான் கண்டுபிடிச்சு கொண்டுட்டு தான் நான் அந்த கோட்டைக்குள்ளே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிருக்காங்க. அப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். வெளியில போன அந்த கண்ணுக்கினியால் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த போர் பகைவர்களுடைய அந்த படைகளுக்குள்ள வந்து புகுந்து, என்னோட அண்ணன் எங்கே, என்னோட அண்ணன் எங்கே, கொஞ்சம் கூட வந்து மானமே இல்லாத என்னுடைய அண்ணன் எங்கே, கொஞ்சம் கூட பாசமே இல்லாத என்னுடைய அண்ணன் எங்கே, கூட பிறந்தது வந்து தங்கை அப்படின்னு பார்க்காம அவளோட நாட்டை வந்து சூழ்ச்சியில வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, கொஞ்சம் கூட வந்து ஈவ இறக்கமே இல்லாம என்னோட அண்ணன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி அண்ணன் நரிக்கணனை வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க. அண்ணன் கண்ணில் படல, அதனால சுத்தி தெரிஞ்ச எல்லாருடைய பகைவர்களுடைய அந்த படைவீரர்கள் எல்லாத்தையுமே வந்து கொண்டு வீழ்த்திட்டு போறாங்க. அப்படி கொண்டு வீழ்த்திட்டு போகும்போது வந்து எட்டு திக்கிலையும் வந்து அவங்களோட சிரிப்பொழி வந்து அப்படியே வந்து எதிரொலிச்சு ஒரு பயங்கரமான சூழ்நிலை வந்து வந்துகிட்டே இருக்கு. திரும்ப அண்ணனை தேடி அந்த கோட்டை எல்லாமே வந்து சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கும் போது வந்து வடக்கு வாசல்ல வந்து ஒரு உருவம், ஒரு பெரிய கருப்பான ஒரு போர்வையை பொத்துக்கிட்டு வடக்கு வாசல் வழியா உள்ள வந்து போறதை வந்து பாக்குறாங்க. இந்த பார்த்த உடனே வந்து நேரம் அங்க போ அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குதிரையை வந்து செலுத்துறாங்க. இந்த பாடல் வந்து இப்படி போகுது. அண்ணன் எங்கே, அன்பில்லா கொடியன் எங்கே, ஆட்சியினையே விரும்பி உடன் பிறந்த பெண்ணாலை வஞ்சிக்க எண்ணி வந்து பிழை சுமந்தான் வாரானோ என்று கூறி கண்ணுக்கு இனியாலும் கணஞ்சு எழுந்து கடிவாளம் ஒரு கையில், பகைவர் பெற்ற புண்ணி நிலை குதித்தெழுந்த வாளோர் ஒரு கையில், புதுமை செய்ய ஒரு குதிரை மீதி லேறி பகைப்படையின் உட்புகிருந்து தேடி கண்ணீர் பட்டவரின் உடல் சாய்த்தே புறங்கள் எட்டும் நகைப்பாலே நெருப்பாக்கி புறமம் ஏற்றி நாற்புறத்து வாயிலையும் சுற்றி வந்தாள். மிக பெரிய குதிரை மேல் கரிய ஆடை மேற்போர்த்து முகமூடி அணிந்தே ஓர் ஆள் புக பார்த்தான் வடக்கிருந்த வாயில் நோக்கி. போ என்றால் பறந்தது தன் குதிரை அங்கே. இப்படி நடந்துட்டு இருக்கும் போது வந்து கோட்டைக்குள்ள வந்து வேல நாட்டு மன்னனும் கதிரை நாட்டு மன்னனும் கதிரை நாட்டு மன்னனும் வந்து பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கும் போது வந்து வேல நாட்டு மன்னன் வந்து கதிரை நாட்டு மன்னன் கொடுக்குற அந்த வாழ் வீச்சுக்கு எல்லாத்துக்குமே வந்து பதில் சொல்லிட்டே இருக்கும்போது சடனா வந்து கதிரை நாட்டு மன்னன் வந்து பொத்துன்னு கீழே விழறாரு. என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கதிர் நாட்டு மன்னனுடைய முதுகுல வந்து ஒரு பெரிய ஈட்டி பாஞ்சு, அதனால அவர் மரணிச்சிடுறாரு. இதை வந்து எப்படி யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வந்து நரிக்கண்ணன் தான் வந்து ஒரு திரைமறைவில் நின்றுட்டு தான் வந்து ஈட்டியை வந்து வீசி எரிஞ்சு அவர் கொண்டிருக்கான். கொண்டதுக்கு அப்புறம் வந்து தன்னோட பேர் கெட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னோட அடியாள் கிட்ட வந்து தன்னுடைய போர்வையும் முகமூடியும் கொடுத்துட்டு, இது நீ போட்டுக்கோ, இந்த திரைசிலை பக்கத்துல நீ வந்து மறைஞ்சு நின்றுக்கோ அப்படின்னு சொல்லி வந்து அவன் வந்து கொடுக்குறான். கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து அடுத்து அந்த வடக்கு வாசல் நோக்கி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்னா, வந்து அன்னைக்கு நான் போட்ட திட்டத்துல வந்து பாதி முடிஞ்சிருச்சு, எப்படி அப்படின்னா அரசனை கொண்டதுனால. அடுத்து கண்ணுக்கினியால் வந்தவொடனே அவளையும் கொண்டுட்டோம் அப்படின்னா முக்கால் திட்டம் வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவங்களோட பொண்ணு அன்னத்தை கொண்டுட்டோம் அப்படின்னா முழு திட்டமும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஆட்சி பொறுப்பு மொத்தமா வந்து என் கையில வந்து நிலை பெற்று நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம வந்து அவன் வந்து காத்துக்கிட்டு இருக்கான் கண்ணுக்கினியாளுக்காக. பாடல் இப்படி போகுது. போர் செய்து கொண்டிருந்த கதிரை வேலன் பொத்தன வீழ்ந்தான். அவனின் முதுகின் மீதில் ஓர் ஈட்டி பாய்ந்து போய் கருந்திரைக்குள் உடல் மறைத்துக் கொண்டிருந்த நரிக்கண்ணன் தன் பேர் மறைக்க எண்ணி தான் அணிந்திருந்த பெருந்திரையை முகமூடி துணியை அங்கு நேர் நின்ற தன் ஆளை அணிய செய்து எடுது போய் அரண்மனையில் நின்றிருந்தான். நின்றிருந்த நரிக்கண்ணன் உடன் பிறந்த நீரிழையால் வரும் வழியில் விழியை வைத்தான். அன்றிருந்த என் கருத்தில் பாதி தீர்த்தேன், அவள் ஒழிந்தாள் முக்காலும் தீரும். பின்னும் அன்னத்தை கொன்றொழித்தால் முழுதும் தீரும். அதன் பிறகன்றோ இந்த நாட்டின் ஆட்சி என்றென்றும் என் கையில் இழைத்து நிற்கும் என நினைத்தான் தினையேனும் மானம் இல்லான் அப்படின்னு இந்த பாடல் முடிச்சிருக்காங்க. அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். மறக்காம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, புரியலாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.